Hello friends, welcome to Nirai's Kitchen. Today recipe vandu vengaya pakkoda. Adhaadu street style vengaya pakkoda nu solalam. Restaurant style vengaya pakkoda nu solalam. Road side vengaya pakkoda nu solalam. Eppadi vena solalam. Adhu eppadi seiradhu nu paakalam. Inga parunga onion vandu oru moonu onion cut panni eduthirken. கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் முட்டைக்கோஸ் இல்லை, அதனால் அந்த ரெட் கலர் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் ஏன் போடுறோம்னாக்க நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃபராக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதனால் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த ஊட்டி முட்டைக்கோஸ் தான் இருக்குது, அதனால் அதை எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லாயிருக்கும், கடிக்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. ஆனியன்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கட்டும். உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம அந்த பக்கோடா போடும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும், இல்லைனா சேர்ந்து சேர்ந்து இருக்கும். அதனால் இப்படி கையில் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அப்புறம் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னாக்க மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, பச்சரிசி மாவு கொஞ்சம், சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள், சில்லி பவுடர். நான் சொன்ன மாதிரி சோம்பு வந்து ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி, ஏன்னா வெங்காயம் இந்த கேபேஜிலலாம் தண்ணி இருக்கும், அதனால் இதை ஃபுல்லாக நல்லா இப்படி பெசரி விட்டுட்டு ஃபைனலாக தண்ணி லைட்டாக தெளித்து பெசரிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி தெளித்து பெசரி எடுத்துக்கலாம். போதும், இப்படி தான் இருக்கணும். இப்படியே நம்ம பிச்சு பிச்சு தான் போட போகிறோம். பக்கோடா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். வாங்க இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போடலாம். நல்லா இப்படி உதிரி உதிரியாக போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மொத்த மொத்தமாக போட்டோம்னா உள்ளே வேகாது, அதனால் இப்படி பிசிறி பிசிறியே போடுங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இல்லை ஏன்னா நம்ம முட்டைக்கோஸு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முட்டைக்கோஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம அந்த பால் காயறதுக்குள்ளாரையும் இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.